இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே அரபு மொழியை எளிமையாக கற்கலாம். மூணு இந்துக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு முஸ்லீமோட வீடு புல்டோசரை வச்சு இடிச்சு சுக்குனரா நொறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க மாட்டுக்காகலாமாங்க ஒரு மனுஷனை கொல்லுவாங்க, அப்படிலாம் எங்கேயுமா நடக்குமாங்க அப்படின்னு கேட்பாங்க. நடக்கும், நடந்துச்சு. ஏன்னா கொல்லப்பட்டவன் ஒரு முஸ்லீம். ராமருக்காக பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக ராமநவமி ஊர்வலம் போவான். அப்பமோ ஏங்க ராமருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக யாராவது மசூதியில் போய் கல்ல வீசுவாங்களாங்க, மசூதியில் போய் தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்னா நடத்துவான், நடத்துனான். ஏன்னா அங்கே பாதிக்கப்படுறவன் முஸ்லீம். அந்த மாதிரி இங்கே மூணு இந்துக்களோட உயிரை ஒருத்தரை காப்பாற்றிருக்கிறாரு. ஒரு முஸ்லீம் மூணு இந்துக்களோட உயிரை காப்பாற்றிருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட வீடு இடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. காரணம், அவர் ஒரு முஸ்லீம். இந்த அளவுக்கு இன்னைக்கு முஸ்லீம்களை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல், மிகப்பெரிய வன்முறைகள் இந்த அளவுக்கு அநியாயமாக நடத்தப்பட்டு முஸ்லீம்களோட வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறி ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் இந்த மதவெறி உச்சத்தை போய் தொட்டிருக்கு. பாஜகவுடைய ஆட்சியில் பல பேரோட வீடுகள் இடிக்கப்பட்டாலும், குறிப்பாக முஸ்லீம்களோட வீடு தேடி தேடி இடிக்கப்பட்டாலும், இதில் வந்து இன்னைக்கு அனீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட வீடு இடிக்கப்பட்டது தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு தலைப்பு செய்தியாக இருக்கு. அவரோட வீடு இடிக்கப்பட்டதால் இன்றைக்கி எல்லாருமே அதுக்காக நியாயம் கேட்டுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் மூணு இந்துக்களோட உயிரை காப்பாற்றினவர். ஹரியானாவில் நடந்த அந்த கலவரம், ஹரியானாவில் நாங்கள் முஸ்லீம் திருவழியாக போய் நாங்கள் கொண்டாடுவோம், முஸ்லீம் திருவழியாக நாங்கள் ஊர்வலம் போவோம், அதுக்காக பஜ்ரங் தல் விஸ்வ இந்து பரிசத்தை எல்லாரும் ஒன்றா சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லாரையும் ஒன்று சேர வச்சு, இந்த ஒன்று சேர்றதுக்கு ரெண்டு நாளை மூணு நாளைக்கு முன்னாடியே வெறுப்பு பிரச்சாரங்களை பரப்பி, முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்புகள், அநியாயமாக அவதூறுகளை பரப்பி, இப்படி திட்டமிட்டே ஒரு கலவர நோக்கத்தோடு அங்கே உள்ளே வந்து அவங்க நினச்ச மாதிரி அங்கே ஒரு கலவரம் நடந்துச்சு. இப்போ இந்த கலவரம் நடந்து அங்கே ஆறு பேர், ஆறு அப்பாவிகள் அநியாயமாக கொல்லப்பட்டாங்க. ஒரு பள்ளியோட இமாம் கொல்லப்பட்டார், பள்ளிவாசல் தீ வச்சு எரிச்சு, இப்படியெல்லாம் அங்கே பல அநியாயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இந்த ஹரியானாவுடைய கலவரம் அவ்வளோ மும்முரமாக நடக்கும்போது அந்த இடத்துல இந்துக்களுமே பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த மதவெறி அப்படிங்கிறது இது முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி வக வச்சாலும் அங்கே பல அப்பாவி இந்துக்களும் அந்த இடத்துல பாதிக்கப்பட தான் செய்வாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த இடம் சொல்லலாம். இந்த ஹரியானாவில் அந்த நூகுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து அன்னைக்கு இந்த சங்கிகள் வந்து ஒரு பேயாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. கண்ணில் பார்க்கறதுலாம் அடிச்சு நிறுத்தி, கண்ணு முன்னாடி இருக்க எந்த காராக இருந்தாலும் அதை கொளுத்தி விட்டின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை பேயாட்டம் ஆடிட்டு இருந்தானுங்க. அப்படி இவங்க அந்த வன்முறை நடத்திட்டு இருக்க நேரத்தில் மதியம் ஒரு மணிக்கு, கரெக்டாக மதியம் ஒரு மணிக்கு ரவீந்திர போகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிடபிள்யூடியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு டெண்டர் சம்பந்தமாக அந்த இடத்துல பார்த்துட்டு, அவர் அவரோட நண்பர்கள் ரெண்டு பேர், மூணு பேருமே அந்த வழியாக வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த நூகுன்ற பகுதி பக்கத்திலே ஒரு ஹைவே ரோடு ஒன்று இருக்குது. அப்போ அந்த வழியாக இவங்க வரும்போது கரெக்டாக அந்த கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவர் இந்த ரவீந்திர போகத், இவருடைய நண்பர்கள் ரெண்டு பேர், மூணு பேர் இந்துக்கள். அப்போ இவங்க காரில் வரும்போது கரெக்டாக அந்த கலவரம் பாயிண்ட்டில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட போய் ஹெல்ப் கட்டுறாங்க, சார் நாங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு சார், எப்படி சார் நாங்கள் போகிறது அப்படின்னா, போலீஸ் என்ன பண்ணுங்க, உடனே ஓடு ஓடு, எங்கேயா தப்பிச்சு ஓடு, எங்கேயா தப்பிச்சு ஓடுன்னு சொல்லி அங்கே ஒரு டைல்ஸ் கடை ஒன்று இருந்திருக்குது. போலீஸ் அந்த டைல்ஸ் கடை பக்கமாக இந்த பக்கமாக போ, அந்த பக்கமாக போன்னு சொல்லி எங்கேயோ அவங்கள அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஆனால் கலவரத்தில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க, நல்லா இவங்க கார் உள்ளே போய் மாட்டிக்கிடுச்சு. அப்போ இப்படி இவங்க மாட்டிக்கணுன்னே அவன் கண்ணு முன்னு தெரியாமல் பேய் மாதிரி அடிச்சிட்ருக்கான், வெறி பிடிச்சி போய் எல்லாரையுமே கலவரத்தில் அடிச்சிட்ருக்கான். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ரவீந்திர போகத்தா இல்லை ரஃபிகா அதை அவன் பார்க்க மாட்டான், கண்ணு முன்னாடி யார் நடந்தாலும் அவன் கலவரம் மட்டும் போயிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல இந்த ரவீந்திர போகத்தை ஒரு மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருந்த அனீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, உடனே இவங்க அப்பா மாட்டிக்கிட்டாங்க, காரில் மாட்டிட்டாங்க, உடனே அவங்க என் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லி டக்குனு இந்த மூணு பேருமே பிடிச்சி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சு இந்த கலவரம் அடங்குற வரைக்கும் அவங்க மூணு பேருக்குமே அவர் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்லா உள்ள சேஃபாக உட்கார வச்சு எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா கலவரம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இந்த ரவீந்திர வந்த இவருடைய காரை ஃபுல்லாக எரிச்சு விட்டாங்க, அடிச்சு நொறுக்கி காரை எரிச்சு விட்டானுங்க. அப்போ இந்த அனீஸ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவரோட காரை எரிஞ்சு போச்சு, அதோட இந்த அனீஸ் இவரோட காரில் வச்சு இந்த மூணு பேரையுமே கொண்டு போய் பத்திரமாக கொண்டு போய் அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் கொண்டு போய் பத்திரமாக போய் சேர்ந்துருக்கிறாரு. பத்திரமா போய் நைட்டு போய் அங்கே போய் சேர்த்து விட்டுட்டு இவர் ரிட்டர்ன் கிளம்புறாரு. அப்போ அந்த ரவீந்திர இவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த அனீஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கள் உயிரை காப்பாற்றி இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணீங்க, உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா என்ன நீங்கள் எப்போ போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து நாளைக்கு பிஜேபியோட எம்எல்ஏ சந்திக்க போகிறேன், அந்த பகுதியோட பிஜேபி எம்எல்ஏ சஞ்சய் சிங் சொல்லக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ, அவர் எனக்கு நல்ல பழக்கமானவர், அவரை நான் சந்திக்க போகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள், நான் எம்எல்ஏ கேட்டு சொல்கிறேன், ரொம்ப நன்றின்னு சொல்லி அவங்கள ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கன்னு சொல்லி நல்லபடியாக வழி அனுப்பி வச்சார். அவர் நைட்டு தான் வழி அனுப்பி வச்சார். மறுநாள் காலையிலே ஃபோன் வருது,
என்னடா அது நேத்து தான் அவங்களை இறக்கி விட்டு போனோம் சார் ஒரு ஹெல்ப் சார்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. நேற்று தான் சொன்ன ஒரு ஹெல்ப்னா கால் பண்ண சொல்லி உடனே கால் பண்ணுறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சார் எங்கள் வீட்டை இடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. இது ரவீந்திர போகத்துக்கு ஒரு கடுமையான ஒரு அதிர்ச்சி. என்னது இவர் வீடு இடிச்சிட்டாங்களா, நல்ல மனுஷனாச்சே, இந்த கலவரத்தில் இவர் எங்கேயுமே ஈடுபடலையே அப்படின்னு சொல்லி இவரை துடிச்சு போயிட்டார். என்னடா இவர் வீடை போய் இடிச்சிட்டாங்களா, நல்ல மனுஷனாச்சேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு அந்த கலவரம் நடந்தது 31 ஆம் தேதி. கலவரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்களுடைய வீடுகள் எல்லாமே தேடி தேடி இடிக்கப்பட்டுச்சு. எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்க, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு வீடு, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு கடைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருந்த பல வீடுகள் பல கடைகள் அநியாயமாக இடிச்சு நிறுக்கப்பட்டு இருந்துச்சு. எந்த ஒரு உத்தரவுமே இல்லை. அதாவது நாங்கள் இடி இப்போ பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பாகவே இருந்தாலும் இடிக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுப்பாங்க, நாங்கள் இது இத்தனை தேதி இடிக்க போகிறோம் அதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கறது வழக்கம். ஆனால் இங்கே எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல, எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை, நேராக வந்து இடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு இவெல்லாம் அந்த கலவரத்தை எதிர்த்தான், இவெல்லாம் வந்து அந்த ஊர்வலத்தை எதிர்த்து வந்தான் அப்படின்னு உங்களுக்கு யார் யாரெல்லாம் தோணுச்சோ எல்லா வீட்டையுமே இடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க நொறுக்கிட்டு இருக்கக்கூடிய வீடுகளாக இடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த அனிஸ் அந்த மூணு பேரை காப்பாற்றினார்ல அனிஸ், இவரும் அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க வெளியில் எங்கேயோ பக்கத்தில் போயிருக்கிறாங்க. வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டை இடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. பூட்டியிருந்த வீடை ஆள் இல்லாத நேரத்தில் இடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கு ஃபோன் வருது, ஏங்க உங்கள் வீடு இடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. உடனே அலறி அடித்து இவர் வரதுக்குள்ளே வீட்டோட பெரும்பாலான பகுதியில் இடிச்சு நொறுக்கிட்டாங்க, இடிச்சு நொறுக்கி தரமட்டம் ஆகிட்டாங்க. அப்போ இப்படி இடிச்சு நொறுக்கினதுக்கப்புறம் தான் இவருக்கு யோசனை வருது, ஆஹா அந்த ரவீந்திர போகத்தை நேற்று நம்ம கொண்டு போய் பத்திரமா போய் சேர்த்தமே, அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல பிஜேபி எம்எல்ஏனோட நண்பர் தான், உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னா என்ன கான்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவரும் பிடபிள்யூடியில் வேலை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி உடனே அவரோட ஞாபகம் வந்து சார் என் வீடு இடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அலறி அடிச்சு ஓடியாரு. ஏங்க இவர் எந்த தப்புமே செய்யலைங்க, இவர் எந்த கலவரத்தை தடுக்க போல, எந்த கல்லறியில, இவரோட வீடு வந்து கல்லெறிஞ்ச வீடும் கிடையாது கலவரம் செஞ்ச வீடும் கிடையாது, பாதுகாப்பு கொடுக்க வீடு இது, இது ஒரு பாதுகாப்பு கொடுத்த மனிதநேயம் உள்ள வீடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல போய் பேசுறாரு. ஆனால் எல்லா வீடையுமே அந்த இடத்துல இடிச்சு நொறுக்கியிருக்கிறாங்க. அதாவது கலவரம் நடந்தது 31 ஆம் தேதி, இவரோட வீடு இடிக்கப்பட்டது 5 ஆம் தேதி இவரோட வீடு இடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடைப்பட்ட இந்த 5 நாள் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட 5 நாளில் கிட்டத்தட்ட 750க்கு மேற்பட்ட வீடுகள் கடைகள் எல்லாம் சேர்த்து 750 பில்டிங்லாம் அந்த இடத்துல இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுது. இப்படி அநியாயமாக இடிக்கப்பட்டோன்னே உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே சில சமூக ஆர்வலர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே கோட்டை நாடி போகிறாங்க. ஏன்னா ஹரியானா ராஜஸ்தான் எல்லாமே ஒரே பார்டர் தானே, அந்த ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லாமே ஒரே சர்க்கிள். அப்போ இந்த ஹரியானா பஞ்சாப் நீதிமன்றத்துக்கு அவங்க அங்கே போகிறாங்க. நீதி கேட்டு அநியாயமாக அடிக்கிறாங்க, எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் எந்த ஒரு முன்னறிவிப்புமே செய்யாமல் வீடு இடிக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சொன்னோன்னே கோர்ட் உடனே அந்த இடிப்பை நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க. இந்த உடனே இடிக்கிறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஸ்டே கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த அரசு இது வந்து ஒரு இன அழிப்புக்கான ஒரு நடவடிக்கை ஒரு அரசே நடத்துதா, அதே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களை தேடி இந்த மாதிரி இடிக்கிறீங்களே, ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களோட வீடு இடிக்கிறது ஒரு இலக்கா நீங்க வச்சிருக்கீங்களா, இது இன அழிப்புக்கான ஒரு விஷயத்த இந்த அரசே முன்னாடி நின்று நடத்துதா அப்படின்ற கடுமையான கண்டனங்களை நீதிபதி அந்த இடத்துல பதிவு செஞ்சாரு. இந்த அளவுக்கு இப்படி முஸ்லீம்களா இப்ப தேடிதான் நீங்க இடிப்பீங்களா, முஸ்லீம்ன்ற காரணத்துக்காகவே அவன் வீட்டை நீங்க இடிப்பீங்களான்னு சொல்லி நீதிபதி அந்த அளவுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹரியானா அரசு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையுமே ஒரு குறிப்பிட்ட சமூகம்ன்றதுக்காகலாம் நாங்கள் இடிக்கலை, இது வந்து ஆக்கிரமிப்புக்காக தான் நாங்கள் இடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாக்கப்போக்கு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் காரணம் சொன்னாங்க. ஆனால் இவங்க காரணம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே 750க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடிக்கப்பட்டுருச்சு, பல மக்கள் அவங்களோட கடைகளை இழந்து பல பேர் அவங்களோட வீடுகளை இழந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு போய் நிற்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா மூணு, அதாவது இவங்க கலவரம் செஞ்சாங்க, இவங்க எதிர் ஒரு தாக்குதல் நடத்துனாங்க, இது ஓகே, ஆனால் அதில் எந்த பாவமும் செய்யாதவன் அந்த அனிஸ், எந்த பாவமும் செய்யாதவன் சொல்லப்போனால் 3 உயிர்களை காப்பாற்றினான், அதுவும் 3 இந்துக்களோட உயிரை காப்பாற்றினான். நாங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள்னு சொல்கிறவனே அவனை சாவடிக்க வந்தான், விட்டுருந்தா அவன் செத்துருப்பான். அப்படியாப்பட்ட நேரத்தில் அந்த இந்துக்களுடைய உயிரை அவன் காப்பாற்றினான், இந்துக்களோட உயிரை காப்பாற்றி அவன் வீட்டில் அபயம் கொடுத்து அதுக்கடுத்து பத்திரமா அவங்களை கொண்டு போய் நைட்டில் ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டுன்னு சொல்லி இந்த அளவுக்கு பாதுகாத்தான் அந்த அனிஸ். அவனோட வீடு இன்னைக்கு இடிச்சு நொறுக்கினதுக்கப்புறம் அவனோட வீடு, அவனோட கனவு, அவனோட உழைப்பு, அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாமே அந்த இடத்துல இடிச்சு நொறுக்கப்பட்டு வெறும் கல்லாக அந்த இடத்துல செதறி கிடக்குது. இதை பார்த்து அந்த மனுஷன் துடிக்கிறான். இதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுகளில் ஒரு நேஷனல் நியூஸாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக அந்த இடத்துல இருந்திருக்கு. ஒரு மனிதநேயத்தோட உயிரை காப்பாற்றின மனுஷனோட வீடு அப்படி இடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இந்த செய்தி இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக இருந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆளக்கூடிய அந்த அரசுக்கும் சரி, பாஜகவுடைய அரசுக்கும் சரி, அவங்களுக்காக அவங்களோட அரசியல் லாபத்துக்காக கலவரம் செய்யக்கூடிய அந்த பஜ்ரங்கதள் மாதிரியான அமைப்புக்கும் சரி,
முஸ்லீம் அப்படினாலே அவ்வளவு பெரிய வெறுப்பு. அந்த வெறுப்போட அந்த கலவரம் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அரசு என்ன செய்து முஸ்லீம்களோட வீடா தேடி தேடி போய் இடிக்கக்கூடிய இப்படியாப்பட்ட ஒரு அராஜக செயல் அந்த இடத்துல நடக்குது. சரி, இப்படி ஒரு கலவரம் நடந்துச்சு, அங்க கலவரம் அநியாயமா நடந்து பல பேர் தாக்கப்பட்டு பல பேர் இறந்து இப்படி சொல்லி இப்படி நடந்திருக்கே, அங்க உண்மை என்ன அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்கறதுக்காக மீடியா உள்ள போறாங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாமே உள்ள போறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் பகுதி, அந்த இடத்துல முஸ்லீம்கள்ட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள்ட்ட அவங்க கேட்கறாங்க, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ அந்த இடத்துல சில சங்கிகள் வந்து ஒரு ஆட்டோவில் வராங்க, ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி வருது. அந்த ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு அரே கேர் தூமர் நாம் கே அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகாரனை பிடிச்சி மிரட்டுறான். யாரா நீ, என்ன எடுத்துட்டு இருக்க, என்ன முஸ்லீம்கள்ட்ட என்ன கேட்குற, நீ உன் பேர் என்ன, முதல்ல இந்துவா முஸ்லீமா, தூ இந்தியும் முஸ்லீம் கே கேபோடு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகாரனை பிடிச்சி மிரட்டுறான். அப்புறம் அவர் நான் ஒரு இந்துன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அந்த இடத்துல விட்டுட்டு போகிறான். அப்போ அந்த அளவுக்கு இதுவே முஸ்லீமாக இருந்தால் அவர் மேலே அங்கே தாக்குதல் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு கூட அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் அந்த ஹரியானா பாஜகவுடைய அரசு அந்த அளவில் இருக்கு. இந்த அளவுக்கு கலவரம் பண்றவன், இப்படி ரவுடித்தனம் பண்றவன் இவ்வளவு பப்ளிக்கா வந்து செய்யறான், அங்க கேமரா ஆன்ல இருக்கு, அப்படி இருந்துமே இவ்வளவு பப்ளிக்கா வந்து இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறான். ஆனா இவன் அப்படி கலவரம் செய்யறதுக்கு, இப்படி மிரட்டுறதுக்கு, ரவுடித்தனம் பண்றதுக்கு இவனுக்கு அங்க எந்த தடையுமே இருக்க மாதிரி தெரியல. ஆனா கம்யூனிஸ்ட சேர்ந்த தோழர்கள் அங்க பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போறாங்க, பாதிக்கப்பட்டவங்களை ஆறுதல் சொல்றதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட சேர்ந்த பல தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உள்ள போய் பாதிக்கப்பட்டவங்களை நாங்க பார்க்கணும்னு சொல்லி போறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அதுக்கான அனுமதியை கொடுக்க மாட்றாங்க, உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை, 144 போட்டிருக்கோம், அதனால் உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லி அவங்கள, அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்கிறவனுக்கு போகிறவனுக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் இவன் கலவரம் செய்கிறதுக்கு உள்ளே போகிறான், கலவரம் செய்கிறதுக்குள்ளே போகிறான். ஏன்னா ஃபஸ்ட் நாள் அவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு, தாக்குதல் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்துச்சு, கலவரம் நடந்துச்சு, திரும்பவும் 144 போட்டாச்சு, திரும்பவும் மறுநாள் போய் முஸ்லீம் கடையில் தேடி தேடி கடையை போர்டெல்லாம் போட்டு அடித்து உடைக்கிறான். நம்மளாம் அந்த வீடியோ பார்த்தோம். அப்போ கலவரம் செய்கிறவனுக்கு இங்கே எல்லா ஒரு அனுமதியுமே கொடுக்கப்படுது. கலவரத்தில் பாதிக்கப்பட்டவன் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்கள தடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத நமக்கு தெளிவாக புரிய வருது. இது எல்லாத்துக்கும் மேலே கொடுமை என்னென்னா, இவ்வளோ கலவரம், இவ்வளோ கலவரம், இவ்வளோ அட்டுழியம் எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே அந்த சங்கிகள் சார்பில் ஒரு மகா பஞ்சாயத்து ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த இடத்துல மகா பஞ்சாயத்து, பஜ்ரங்கத்தால், விஸ்வ இந்து பரிஷத், இது மாதிரியான இப்படி சங்கிய அமைப்பை சேர்ந்த எல்லாருமே ஒன்று சேரணும்னு சொல்லி ஒரு மகா பஞ்சாயத்துக்கு ஒன்று அழைப்பு விடுறாங்க. அந்த மகா பஞ்சாயத்தில் சில தீர்மானங்களும் அவங்க சொல்கிறாங்க, சில தீர்மானம், சில உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அவனுக்கு வெறிய வெறிய பாருங்கள், எப்படியாப்பட்ட வெறின்னு, இனிமேல் நம்ம வந்து முஸ்லீம்களோட நம்ம எந்த ஒரு தொடர்புமே வைக்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல பல முஸ்லீம்கள் பல தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முடி வெட்டுறவன், மெக்கானிக் செட்டு வச்சுருக்கிறவன், அங்கே துணிக்கடை வச்சுருக்கிறவன், செருப்பு கடை வச்சுருக்கோன்னு சொல்லி எல்லா தொழில் செய்யக்கூடியவங்க, அந்த தொழிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாருமே இங்கே முஸ்லீமாக இருந்துட்டுருக்கான். அப்போ நம்ம இந்துக்கள் என்ன செய்யணும், அவங்க கடையில் பின்மை எதுவுமே வாங்கக்கூடாது, ஒரு முடி வெட்டினா கூட, ஒரு முஸ்லீம் முடி வெட்டினா அந்த கல்ல இனிமேல் போய் முடி வெட்டக்கூடாது, ஒரு பைக் ரிப்பேர் பண்ண போகிறேன்னா கூட அந்த இடத்துல முஸ்லீம் பைக் மெக்கானிக்காக இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல நீ பைக்கை கூட ரிப்பேர் பண்ணக்கூடாது, இப்படி சொல்லி ஒரு புறக்கணிப்புக்கு, ஒரு மதத்தை வெறுப்போட வச்சுட்டு ஒரு புறக்கணிப்புக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. இனிமேல் நம்ம எதுவுமே அவங்களை புறக்கணிக்கணும், நம்ம வீடு வச்சுருந்தா அந்த வீட்டில் அவங்களை வாடகை கொடுக்கக்கூடாது, நம்ம கடை வச்சுருந்தா அந்த கடையில் அவங்களை வாடகை கேட்கக்கூடாது, நம்ம கடையில் யாராவது முஸ்லீம்கள் வேலை செஞ்சு அவங்களை வேலைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு மகா பஞ்சாயத்துன்னு சொல்லி இந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை அந்த மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அநியாயத்தோட அந்த பஜ்ரங்கத்தில் அங்கே அவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டுட்ருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு இவங்க மேலே பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, அந்த தாமரை மலர்றதுக்கு இந்த பஜ்ரங்கத்தல் மாதிரியான இந்த வெறுப்பு அமைப்புகள் தான் தண்ணி ஊற்றுறவன், இவன் ஊற்றக்கூடிய இந்த கலவர தண்ணியால், கலவர தீயால் தான் இந்த தாமரை மலர்றதுக்கான இவங்க எல்லா வேலைகளுமே செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்களால எப்போவுமே ஒரு அரசியல் முன்னெடுப்பு போக முடியாது, மக்களுக்கான சாதனையோ இல்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களோ செய்ய முடியாது. நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கான எந்த பக்கம் இல்லை. அப்போ என்ன செய்யறது, கலவரத்தை தூண்டி வருது. கலவரத்தை தூண்டி விட்டுட்டு இந்து முஸ்லீம் இப்படி ஒரு பிரிவினை ஏற்பட்டு இப்படி ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டா இந்த முஸ்லீம் மேலே உள்ள வெறுப்புலையே நம்ம இங்கே ஒரு ஓட்டு வாங்கிடலாம், அந்த ஓட்டு அரசியல் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டால் வடக்கான இன்னமும் ஏமாற்றி இப்படியாப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியல் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த வெறுப்பு அரசியலுக்கு அந்த முட்டால் வடக்கம் அவனை நம்பி ஓட்டு போட்டுட்டு இருக்கிறான். அதனால தான் இந்த பஜ்ரங்கத்தில் அமைப்பு வச்சு இவ்வளோ பெரிய வன்முறை காரியங்களை எல்லாமே அவங்க துணிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படி பல பேரோட வைத்தறிச்சலை அந்த இடத்துல இவங்க வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ எங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இந்த சர்வாதிகார திமிரில் அங்கே பல அப்பாவிகள் அவங்களோட வாழ்வாதாரத்தை இறந்து போய் நிற்கிறான். குறிப்பாக அந்த அனீஷ்னு சொல்லக்கூடியவங்களாம் ரொம்ப பாவம். அவர்லாம் மூணு இந்துக்களோட உயிரை காப்பாற்றினா கூட நான் என் ரிஸ்க் எடுத்து நான் காப்பாற்றுறேனே, மூணு இந்துக்களோட உயிரை நான் காப்பாற்றுறேனே, அப்போ கூட என் வீடு இடிச்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு கொஞ்சோட மனசாட்சின்னு சொல்லி வயிறு எரிஞ்சு போய் அந்த மக்கள் அங்கே நிர்கதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மக்களுடைய சாபம், இந்த மக்களுடைய இந்த கஷ்டம் எதுவுமே இவங்களை சும்மா விடாது.
எந்த பஜரங்க தள அமைப்போச்சு நம்ம தாமரை மலர் வச்சிடலாம் தாமரை வேறு உண்டிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்களோ உன்னை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அதே பஜரங்க தள அமைப்பு மூலியமா தான் இந்த தாமரையோட வீழ்ச்சி இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த அராஜக அரசியலுக்கான ஒட்டுமொத்த வீழ்ச்சியுமே இந்த பஜரங்க தள அமைப்பு மூலியமாகவே எங்களுக்கு ஆரம்பிக்கும். அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக கண்ணதிர பார்ப்போம். இந்த பிரிவினை சொல்லி மதத்தை வச்சு பிரிவினை செய்யக்கூடிய இந்த அரசியல் இதெல்லாமே ரொம்ப நாளைக்கு நடக்காது. எப்படி இந்த தென்னிந்தியாவில் ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு இங்கே தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இங்கே எங்கேயுமே மத வெறுப்பு கொண்டு அரசியல் ஏற்படலை. ஒரே கர்நாடகாவில் மத வெறுப்பு அரசியல் செஞ்சாங்க, மக்களை செருப்பு கட்டி அடித்து வீட்டுக்கு தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை கூடிய சீக்கிரம் வட இந்தியாவிலுமே ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சாங்களோ அதே மக்களால் இவங்க வெறுட்டை அடிக்கக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஏற்படும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.